எங்கள வீட்டிலேருந்து நம்ம 10 கிலோமீட்டர் தாண்டி நடந்து வந்திருக்கிறேங்க. இன்றைக்கு இந்த வாக்கிங்குக்கு நான் செலவழித்த காசு $10. அப்புறம் ஊபர் ஓட பண்ணி வீட்டை வந்து ரீச் ஆகிட்டேன். வெதர் வார்னிங் கொடுத்தா வீட்டை விட்டு வெளியில் போகாதேங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு ஹீட் வார்னிங் கொடுத்துருக்குறாங்களா, அதாவது வெளியில் போகக்கூடாதுன்னு சொல்லி. அப்போ நீ வெளியில் வந்தேன்னு கேட்குறீங்களா? இன்றைக்கு சாட்டர்டே, அதான் ரீசன். சாட்டர்டே சண்டே ஃபுல் லீவு, அதுக்கு தான் வெளியில் வந்தேன். நான் ஜஸ்ட் வாக்கிங். இப்போ டெம்பரேச்சர் 31 இருக்குது. இப்போ ஓகே இருக்கான என்னென்னு சொல்கிறேன், இந்த ஹியூமிடியால் அந்த ட்ரையாக இருக்குது. அதாவது வே ஏதாவது ரிங் குடித்தான் இல்லைன்னு தான். கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டர் நடந்து வந்துட்டேன் வெஸ்டர்ன் ரோட்டில். ரொம்ப டயர்டாக இருக்குது, அதுக்காக தான் இந்த இடத்துல இருக்கிறேன். நல்ல வேளம் தண்ணி போத்தில் ஒன்று வந்தேன். பக்கத்துலேயே ஒரு மெக்டோனல்ஸோ எந்த ஒரு ரெஸ்டாரண்ட்டையும் காணையில்லை. இதாக ட்ரிங்க் வண்டி குடிப்போம்னு சொன்னால் அங்காள இருக்கணும். லொக்கேஷனில் பார்த்துறேன், வாங்க போவோம். ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீட்டிலேருந்து நான் 10 கிலோமீட்டர் தாண்டி நடந்து வந்திருக்கிறேன். கிட்டத்தட்ட 1.5 மணித்தியால் நடந்து வந்திருக்கிறேன். அதை விட இன்றைக்கு ஹீட் வார்னிங் கொடுத்துருக்குறாங்க. ரொம்ப வெக்கையாக தான் இருக்கான, நல்ல காத்தாயம் இருக்குது. பட் என்னால் திரும்பி வீட்டை போக இயலாது, அதாவது அவ்வளோ வெக்கையாக கிடக்கு. அதுக்காக நான் கோல் டாக்ஸி ஒன்று ஓட பண்ணி இருக்கிறேன். அது வர்றதுக்காக வெயிட்டிங். அதெல்லாம் வீட்டை ரீச் ஆக போகிறேன். எனக்கு ஒரு வழி தெரியல இல்லை. பேசிக்கலி இந்த கார் வந்துட்டு நான் அதில் போக போகிறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீட்டை ரீச் ஆகி என்னோடய அப்பார்ட்மெண்ட்டுக்கு நான் ரீச் ஆகிட்டேன். இன்றைக்கு இந்த வாக்கிங்குக்கு நான் செலவழித்த காசு $10. எப்படின்னு கேட்டால், நான் வெதர் வார்னிங் பார்த்தேனேன். ரெண்டும் நான் அந்த வெதர் வார்னிங்கை பார்த்தும் அதை நான் ஃபாலோ பண்ணே இல்லை. ஆனால் ஒரு கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் என்னால் என்னென்னு சொல்கிறேன், அந்த டெம்பரேச்சர் கூடி என்னால் நடக்கலாம் போயிட்டு அப்புறம் ஊபர் ஓட பண்ணி வீட்டை வந்து ரீச் ஆகிட்டேன். ஓகே, இப்போ நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னு சொன்னால், வெதர் வார்னிங் கொடுத்தா வீட்டை விட்டு வெளியில் போகாதேங்க. ஓகே, பீஸ்.